இந்த மாதம் விலையேறப்பட்ட பொருட்களை கண்டடைகிற மாதம், கொள்ளை பொருளினால் வீடுகளை நிரப்புகிற ஒரு மாதம். ஐயா, கொள்ளை பொருளை அவங்களாவே வந்து கொடுப்பாங்க, அதுதான் தேவன் செய்கிற தயை. ஐயா, உங்களுக்கு வரக்கூடிய கொள்ளை பொருளினால தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்களுக்கு வரக்கூடிய கொள்ளை பொருளினால அநேகருக்கு நீங்க வாரி வழங்குவீங்க, நீங்க வாரி இறைப்பீங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு தத்தம், கொள்ளை பொருளினால் உங்கள் வீடுகளை நிரப்புவீர்கள், விலையுயர்ந்த சகல பொருட்களையும் நீங்கள் கண்டடைவீர்கள். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 1:13 விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். மறுபடியும் வாசிக்கிறேன், விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். பாஸ்டர், இது கான்டெக்ஸ்ட். அந்த பகுதி வந்து நெகட்டிவான பகுதியெல்லாம் ஒருவேளை வேதத்தை அதிகமாய் வாசிப்பவர்களுக்கு அது புரியும். என் மகனை, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்றாலும் அதற்கு ஒத்துக்கொள்ளாதே. பாதாளம் விழுங்குவது போல் நம்ம உயிரோடு விழுங்குவோம், குழியில் இறங்கவர்கள் விழுங்க முழுமையாக விழுங்குவோம். எங்களுடைய பங்காளியாயிரு நம்ம எல்லாருக்கும் ஒரே பயிர்த்து சொல்வார்களாகி, என் மகனே, அவர்கள் வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சொந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, கண்களுக்கு உண்ட வலைய விரிப்பது விருதா? இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாயுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, தன்னையுடன் உயிரை வாங்கும். ஆனா இதுல ஒரே ஒரு வசனத்தை எடுக்கிறேன், விலை உயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில இருந்து இதை எடுக்க காரணம், இந்த பாவிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே நீதிமானுடைய வீட்டை தான் குறிவைத்து அங்கிருந்துதான் திருடுறாங்க. 24:3 போன்றக்கு, அறைகளின் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும், ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லன் அதிகரிக்க பண்ணுகிறார். 112 ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டுல, நீதிமானுடைய வீட்டுல, கர்த்தருக்கு பயப்படுறவனுடைய வீட்டுல, வேதத்தை பிரியமுள்ளவனுடைய வீட்டுல இருக்கும். அங்க இருந்துதான் அந்த பாவிகள் திருடி என்ன பண்றாங்களா, கடைசியில தங்களுடைய உயிரும் பயிர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். இந்த மாசம் கொள்ளைகளினால் ஸ்பாயில், மந்த் ஆஃப் ஸ்பாயில் வாங்க, கொள்ளை அடிக்கிற ஒரு மாசம். சத்ருனுடைய கையிலிருந்து இயேசுவே அதை பத்தி சொன்னார், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருளை கொள்ளையடிக்க முடியாது. சோ பலவானை முந்தி கட்டப்படும் பொழுது அதனுடைய பொருட்களை கொள்ளையடிக்கலாம். எரிகோவனுடைய கொள்ளை முழுவதும் எனக்கு தான், அதை யாரும் எடுக்கக்கூடாது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. மறுபடி யாத்திராமத்துல பாத்தீங்கன்னா, எகிப்திரே கொள்ளையிடுவார்கள், இயேசுவே சொல்ற, தேவனே சொல்றாரு, மோசை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொல்றாரு, எகிப்தியரை கொள்ளையிடுவார்கள். யாத்திராம் 10:11 பாத்தீங்கன்னா, எகிப்தியர்களை கொள்ளையிடுவார்கள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, ஆத்ராமம் 15:15 400 உபத்திரவப்படுவார்கள், மிகுந்த பொருளோடும் பொன்னோடும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவார்கள். எம்மோருடைய அக்கிரமம் மிகுதியாவதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது அவங்க இவங்களை சந்திப்பாங்க, போரிடுவாங்க, தோத்து போவாங்க. நான் வந்து மிகுந்த பொருளோடு அவர்களை அங்கிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா, இந்த கொள்ளையிடுதல், இந்த மாசம் முழுவதும் நான் இந்த கொள்ளையிடுதலை பத்தி தான் பேச போறேன். கொள்ளையிடுதல் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட வேண்டாம்,
யார் வீட்டில் கொள்ளையடிக்கலாம் அப்படி நான் சொல்ல வரல. மாம்சத்தில் உள்ள கொள்ளையிடுதலை சொல்லவில்லை. நீங்க பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் பிரசன்ஸ்ல இருந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு எப்படி எகிப்தின் கொள்ளை, தாவீதின் கொள்ளை, ஆபிரகாமின் கொள்ளை, சமாரியாவின் கொள்ளை, யோசபாத்தின் கொள்ளை, பைபிள் முழுவதும் இழக்க கூட்டத மறுபடியும் பெற்று கொண்டார்களாம். பட்டணங்களை கூட பெற்று கொண்டார்களாம். ஒன்னு சாமுவேல் 7:13 போட்டிருக்கு. திரும்ப பெலிஸ்தரிடம் பெற்று கொண்டார்கள். எப்தா கிட்டத்தட்ட 20 பட்டணங்களை அமோனியர்ல இருந்து பிடித்து கொண்டார். இப்போ கொள்ளையடித்தல் என்பது ஏற்கனவே இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுது. இயேசு இந்த உலகத்துக்கு வர்ற காரணம் கொள்ளையடிக்க தான் வந்தார். இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். 18 வருஷம் கூனியா இருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தை பிசாசு கரத்திலிருந்து தேவன் பிடுங்கி அவளை நிம்மர பண்ணுகிறார். 18 வருஷம் கூனியா இருந்தவள், 12 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவிகள் ஒரு பெண்ணுக்கு இருக்கு பெரும்பாடு, அவளை விடுதலை செய்கிறார். அவன் மரணத்தை விதைக்கிறவன் பிசாஸ். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, விலை உயர்ந்த பொருட்கள் நீதிமானுடைய வீட்டில் உள்ளது. கொள்ளை பொருட்கள் நீதிமான வீட்டில், வேதம் நீதிமான் வீட்டிற்கு விரோதமாய் பதிவிருக்கிறான். துன்மார்க்கன், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் நிலைவரப்படான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். துன்மார்க்கன் பதரை போல பறந்து போவான். சுழல் காற்று கடந்து போல துன்மார்க்கன் கடந்து போவான். நீதிமான நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். சோ கொள்ளை அடிக்கிற மாதம் அப்படின்னும் போது யாருக்கு இந்த கொள்ளை, ஏன் இந்த கொள்ளை, எப்படி இந்த கொள்ளை, யாரிடம் இந்த கொள்ளை, பல கேள்விகளை கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய கிரியைகளை அழித்து பார்த்தீங்கன்னா சோர்வு ஒரு பிசாசுனுடைய ஒரு கிரியை. மிகப்பெரிய கேட்ச கொள்ளைய பேதுருக்கு கடல்ல கொடுக்கிறார். ஆழத்துக்கு போ. காரணம் அந்த கொள்ளை எப்படி தொடங்குறார் என்றால் ஆழத்துக்கு போ. அவனுடைய ரேமா வார்த்தை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே மொழிபெயர்ப்பு கொடுக்கும் ரேமா வார்த்தையின்படி போகிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறான் பேதுரு. மிகப்பெரிய அந்த கொள்ளை உண்டாகிற மற்றவர்களை காட்டிலும் அதிகமாய் ரெண்டு படகு நிரம்பத்தக்கிற பின்னாட்கள்ல 153 மீன்களை பேதுரு பிடிக்கிறான். அங்கேயும் ஒரு கொள்ளை. இயேசு எங்கெல்லாம் வருகிறாரோ, அவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் வருகிறதோ, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே வருகிறாரோ, அவருடைய ரத்தம் எங்கே வருகிறதோ, அங்கெல்லாம் மிகப்பெரிய கொள்ளை உண்டாகிற பாஸ்டர். ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் 7 ஒரு சபையில போய் ஊழியம் செய்தார். ஒரு ஆத்மாக்கள் கூட கிடைக்கல. 7 முடிவில் வாரம் போவார், பிரசங்கம் பண்ணுவார். அந்த மிஷினரி அவர் எல்லா சபை முழுவதும் நிரம்பி இருக்கிறது போல பார்ப்பார். ஒரு ஆள் இருக்கார். 7 முடிவில் ஒரே ஒரு திருடன் போலீசார் துரத்தி கொண்டு வரும்பொழுது உள்ளே வந்து நுழைந்து ஒளிந்து கொள்கிறான். அவன் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான நபர்கள் அந்த சபையில வந்தார்களாம். 7000 சபைகளை ஸ்தாபித்து அவர் பின்பு மறித்தார். ஆப்பிரிக்கால ஒரு மிஷினரி. அப்போ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவான் கரத்தில் உள்ள பொருட்களை பறிக்க முடியாது. ஏ, யாருக்கியா இந்த கொள்ளை அப்படின்னா, நீண்ட நாட்கள் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 12:13 நீண்ட நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க போன விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கு. யாருக்கு இந்த கொள்ளை நெடுநாள் காத்திருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 மிகப்பெரிய காத்திருப்பு. லாபான் வீட்டுல யாக்கோபு 20 வேதம் சொல்லுகிறது. லாபானுடைய ஆடுகள் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தார். எகிப்தருடைய பொண்ணு வெள்ளி எடுத்து இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். இழைத்து போனவங்க தேவரீர் உம்முடைய இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தும். தூர தேசத்திலிருந்து நீதிமொழி 25:25 தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவிற்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்து போன யாக்கோபு, விடாய்த்து போன இஸ்ரவேல் ஜனங்கள், விடாய்த்து போன ஆகா நீண்ட நாள்கள்,
நல்லா கவனிங்க. அவர்களுக்கு தான் இந்த கொள்ளை. இன்னைய வரைக்கும் அந்த கொள்ளை முடியல. ஆகாரனுடைய சந்ததிகளுக்கு கவனிங்க, ஒரு துருத்து தண்ணியை கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேரல் 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 பேரல கோடிக்கணக்கான பேரலை குருட ஆயில ஆகாரனுடைய வம்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். வனாந்தரத்துல கொள்ளை. ஐயா, அந்த கொள்ளை வருவதற்கு முன்பாக உங்க வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கும். எந்த மனுஷ உதவி இருக்காது, மனுஷ சஞ்சாரம் இருக்காது. கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, வெறுமை, புறக்கணிப்பு, கசப்பு, தற்கொலை எண்ணங்கள், வெறுமை, கொடூரமான ஒரு நிலைமைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளை உண்டாவதற்கு முன்பாக ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஏன்தான் உலகத்துல இருக்குமோங்கிற நிலைமை. இந்த நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் கொள்ளைக்கு தயாராகி கொண்டிருங்கள். மிகப்பெரிய கொள்ளை பொருள்களை தேவன் கட்டளையிட போகிறார். எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் கொள்ளையிடுதலை பத்தி நான் பேச போறேன். இதுதான் வாக்கு தத்தம். இந்த ஆகஸ்துமாத வாக்கு தத்தம், நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் வரப்போகிறது. இருதயம் விசாலமாக்குங்க. யார் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கலாங்கிற இருதயத்தை பிளான் பண்ணுங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. தண்ணீர் பாய்ச்சுகிற அந்த தண்ணீர் பாய்ச்சப்படும். நல்லா கவனிக்க, ஜீவனை கசப்பாக்கினார்களாம். ஆனா அருமையான தேவனுடைய மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு அவர்களுக்கு உண்டாக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இழந்து போனதை ரட்சிக்கோ மீட்கவே மனுஷகுமாரன் வந்தார். அவர்களுக்கு ஒரு ரட்சகன் அனுப்புகிறார், பாஸ்டர் மோசஸ். அங்க வந்து ஆண்ட பிளான் முதலே சொல்றார். ஆபிரகாமுக்கும் சொன்னார், சந்ததியா மிகுந்த பொருளோடய வருவார்கள். வேதம் சொல்ல ஜீவனை கசப்பாக்குறது மாத்திரமல்ல, அவங்க நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு தெய்வமே பார்வோன் தான். பார்வோன் இடத்துல எங்களை வாசனையை கெடுத்து போட்டி. ஐயா, உனக்கு வாசனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஜீவ வாசனை அவர் தான். எப்பொழுது எல்லா இடங்களிலேயும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவ வாசனையா இருக்கிறோம், கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். என் வாசனையை பார்வோனிடத்துல கெடுத்து போட்டீர்கள்னு மோசேட்டி ஆரோனட்டி வந்து மோத்த மோத்த காட்டுறாங்க. ரட்சகன் வந்து மோசே தான். இயேசு இயேசு அனுப்பின ஒரு தலைவன், ஒரு ரட்சகன், ஒரு டெலிவரர். அந்த மோசேங்கிற ஒரு தலைவன் மூலமா தான் விடுதலை கத்தர் கொடுக்க வர்றார். ஆனா அவங்க எதிர்பார்த்தெல்லாம் பார்வோனுடைய முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயா, நல்லா கவனிங்க, மிகப்பெரிய கொள்ளைக்கு முன்பாக சில மனுஷருடைய லாபானுடைய முகங்கள் மாறலாம். அதை பத்தி கவலைப்படாது. ஏதும் சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நம்முடைய ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர்கள். தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். பார்வோனுடைய முகம் வேறுபட்ட உடனே, ஐயோ என் வாசனையை கெடுத்துட்டேங்களே. நல்ல கவனிங்க, ஐயா, மிகப்பெரிய கொள்ளை வருவதற்கு முன்பாக ஜீவன் கசப்பாக்கப்படலாம். உங்களுக்கு மேல் அதிகாரிகள் முகங்கள் மாறுபடலாம். உங்களை பத்தி ஒரு தவறான மைண்ட் செட் உடைய ஆரம்பிக்கும். அடிமைத்தன மைண்ட் செட்ல இருந்து இப்ப கோசேன்ல பார்த்தீங்கன்னா வெளிச்சம், கோசேன்ல பார்த்தா ஜீவன், கோசேன்ல பார்த்தா மாடு ஆடுவார் சாகல, கல்மலை விழல, கோசேன்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த கொரோனால கூட நீங்களும் நானும் உயிரோடு இருக்கணும், மிகப்பெரிய பாதுகாப்பு. கோசேனை போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, விசுவாச பிள்ளைகளை, ஒரு மூணு பேருக்கு சபையில கொரோனா வந்து மூணு பேரையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார், சுகமாகி வந்துட்டாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய கொள்ளைக்கு முன்பாக சில அடையாளங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். பிரஜாதிகளுக்குள்ள மிகப்பெரிய கலக்கம் உண்டாக ஆரம்பித்து விட்டால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மிகப்பெரிய கொள்ளை தேவ பிள்ளைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. எகிப்துல மிகப்பெரிய ஓலம், இந்தியாவில் மிகப்பெரிய ஓலம், உலகத்துல மிகப்பெரிய ஓலம், அத்தாலியால் கூவினால், அந்த கோடாலியை பறிகொடுத்த தீர்க்கதரிசி கூவினான் அப்படின்னே போட்டிருக்கு. உலகத்தார் கூவிக்கொண்டிருக்கிறார்கள், பிரஜாதிகள் அவிசுவாசிகள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, டிவி நியூஸை பார்த்து, நெட்டை பார்த்து. ஆனால் நீங்கள் நாளும் நீங்களே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஒரு நதி உண்டு, உன்னதமான ஒரு வாசம் பண்ணும்,
சலத்தையும் பரிசுத்த நகரத்தையும் அது இணைக்கக்கூடிய ஒரு நதி, பரிசுத்த ஆவியானவர் நதி உங்களை என்ன இந்த நாட்கள்ல மகிழ்ச்சியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். யூ ஆர் மை பிலவட், நீ எனக்கு பிரியமான நேச குமாரன். ஒவ்வொரு நாளும் நம்மை முத்தமிடுகிற அப்பா இருக்கிறார். இப்படிப்பட்ட எகிப்திற்குள்ள ஓலம் மூலம் கவலைகளும் மரணங்களும் கிரியேட் செய்யும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு கொள்ளை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவனவன் தன் அயலாகிற இடத்திலும் தனக்கு தெரிந்தவர்களிடத்திலும் பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்க கடவன். ஐயா நல்லா கவனிங்க, அதற்கு முன்னதாக நடந்த ஒரு காரியம், அவர்களை ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு வயது ஆட்டுக்குட்டி எடுத்து இரத்தத்தை சிந்தி நிலைக்கால்கள் எல்லாம் பூசி பலியிடுறாங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்காக எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஒரு ஆட்டுக்கடா பலியாக தொங்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. அவருடைய கிருபை அறிந்திருக்கிறீர்கள், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவானாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9 உங்கள் நிமித்தம் நம் நிமித்தம் தரித்திரரான ஒரு தேவன் ஒருவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு எகிப்தியர் கண்களில் போய் தயை கிடைக்க பண்ணினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது எனக்காக அவர் தரித்திரமானார், உன்னதங்களுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் தங்கம் வெள்ளி எல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த தங்கம் வெள்ளி வெளிப்படும், எதனால் வெளிப்படுதுன்னா ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஜீவனுள்ள கற்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, விலையேற பெற்ற கிறிஸ்து, விலையேற பெற்ற உயிர், விலையேற பெற்ற ஞானம், விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். கொள்ளை பொருள் எல்லாம் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் இது கொள்ளை அடிக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் தாங்க தயாராக இருக்கிறீர்களா? மேனிஃபெஸ்டேஷன் ஆக போகிற மிகப்பெரிய பொருளாதார செழிப்பு, மிகப்பெரிய தங்கம், மிகப்பெரிய வெள்ளி, மிகப்பெரிய வஸ்திரங்கள், நிறைய ஃபேக்ட்ரிஸ் நடத்த முடியாதபடி குழப்பத்தினால அவருடைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறாங்க. நிறைய வீடுகளை கொடுக்கறத கொடுங்க, அவங்களுக்கு நான் எழுதித்தரேன், ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். நிறைய வயல்களை உங்களுக்கு மாறப்போகிறது, கொள்ளையடிக்கிற மாதம். அதுக்காக ஏழைகளை அநியாயமாய் வேதம் சொல்ல, ஏழைகளுடைய விதவைகளுடைய ஏழைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாது, அவருடைய மீட்பர் வல்லவர். அநியாயமாய் ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது, அவருடைய மீட்பர் வல்லவர். விதவை நெல்லை நிலைப்படுத்துவார், ஏழையாருக்குன்னு ஏழையை கொள்ளையிடாதே, அவருடைய மீட்பர் வல்லவர் என்று போட்டிருக்கு. பருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளையிடுதல் என்ற சந்தோஷமா தயை கிடைக்க பண்ணாரா எகிப்தியருடைய கண்களில். அவங்க சந்தோஷமா வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்தாங்களாம். அதான் ஒரு இஸ்ரேல் தேசத்து மேலே ஒரு எகிப்தி இந்த சமீப நாட்களுக்கு முன்னதாக கேஸ் போட்டிருந்தாங்க. எங்கள் எகிப்தில் உள்ள 6000 டன் பொண்ணை கொள்ளையடிச்சிட்டாங்க இஸ்ரேலர் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டில். அப்போ ஒரு ஜூஸ் ஒரு இஸ்ரேலர் இன்னொருத்தர் கேஸ் போட்டிருந்தாராம், 430 வருஷமாக எங்கள் ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பிஎஃப் கொடுக்கல, கிராஜுவிட்டி கொடுக்கல, ஆகவே தான் அதுக்கு அது சரியாக தான் கொள்ளையடித்தோம், அந்த பணங்கள் வந்துச்சு அப்படின்னு. ஆக யானைக்கும் மானைக்கும் சரின்னு முடிஞ்சு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்படும். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லையே, வாழ்க்கையே வனாந்தரமாக இருக்க, நீங்கள் என்ன கொள்ளையடிப்பீங்க, நீங்கள் என்ன நகை கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், வீடு கிடைக்கும், கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? ஐயா ஏழைகளுக்கு கிடைக்குமையா? நேபு சாரதான், நேபுகாத்து நேச்சார்ட்ட ஒரு படைத்தலைவன் இருக்கிறான், நேபு சாரதான். அவன் எல்லாத்தையும் இஸ்ரவேல கொள்ளையடிச்சு இஸ்லேம கொள்ளையிட்டு போகும்போது ஏழைகளாகிய சில மனுஷரிடத்துல திராட்சை தோட்டங்களையும் விளை நிலங்களையும் பயிரிடும் குடிகள் ஆக்கினான். எல்லாம் வச்சுக்கப்பா, எல்லாம் வச்சு சம்பாத்தியம் பாருப்பா. ஏழைகளாகிய சில மனுஷரிடத்துல நேபு சாரதான் என்கிற நேபுகாத்து நேச்சாருடைய பாபிலோனுடைய படைத்தலைவன் நேபு சாரதான்,
தேசத்துல குடியிருக்கிற ஏழைகளை பார்த்து சில திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்து பயிரிடும் குடிகளாக்குறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கப்பா பாத்துக்கப்பா. கடினமான ஈவிறக்கம் இல்லாத பாபிலோனிய ராஜா குழந்தைகளை கற்களில் அடித்து கொள்ளுகிற ஒரு நேபுசாரதான் படைத்தலைவன், சிதைக்க ராஜாவுடைய கண்களை குருடாக்கினவன், உன் பிள்ளைகளை சிறைச்சேதம் பண்ணினவன், அவன் முன்பாய் வெட்டி கொலை செய்தவன், அவனே ஏழைகள் மேல ஒரு கரிசனை உள்ளவனா இருந்தான். ஒன்றுமில்லாத விவசாயிகள்ட்ட ஏழைகள்ட்ட சம்சாரிட்ட பயிரிடும் குடிகள் ஆக்கி வச்சுக்கிங்கப்பா திராட்சை தோட்டங்களை நிலங்களை என்று அவன் சொல்லக்கூடுமானால், நானோ சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார், உங்களை உருவாக்கினவர் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவருமாய கர்த்தர், நான் சொல்கிறதாவது நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள், உன்னை கூறுல எந்திரம் ஆத்துக்கிறேன், நீ மலைகளை நொறுக்கி குண்டுகளை பதற்கோப்பாக்குவே, கட்டாத வீடு நடாத திராட்சை தோட்டம் வெட்டாத கிணறுகளை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் மேல மனதுருக மாட்டாரா? உனக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் கொடுக்க மாட்டாரா? தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒண்ணுமில்லாத ஏழைகளுக்கு 10 பைசா, வழியில்லாத பஞ்ச பரதேசிகளுக்கு நேபுசாரதான் கொடுக்க கூடுமானால், ஜீவன் உள்ள தேவன் உன்னுடைய எலும்புகள் உருவாகு, தாயின் வயிற்றுல உன்னுடைய எலும்புகள் உருவாகுவதும் என்னதென்று அறிந்த தேவன் உனக்கு கொள்ளை பொருளை ஏன் கொடுக்க முடியாது? வீடுகளை ஏன் கொடுக்க முடியாது? வயல்களை ஏன் கொடுக்க முடியாது? ஐஸ்வர்யத்தை ஏன் கொடுக்க முடியாது? ஆஸ்தி ஏன் கொடுக்க முடியாது? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவன் சிறையிருப்பவரால் திருப்ப முடியாதா? கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களா? ஏன் நேபுசாரதானே ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் பயிரிடும் குடிகளாய் வயல்களை கொடுக்க கூடுமானால், உனக்கு கர்த்தர் செய்யும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம். பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கொள்ளை பொருளினால் உன் வீடுகளை நிரப்புவார். இப்ப பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை எகிப்தை கொள்ளையிட்டார்கள். மிகப்பெரிய எக்கனாமி எகிப்தினுடைய எக்கனாமி இஸ்ரவேலருக்கு வந்தது. இந்தியாவினுடைய எக்கனாமி, தமிழ்நாட்டின் எக்கனாமி அரசியல் தலைவர்களிடம் அல்ல, பினாமியிடம் அல்ல, உன்னிடம் திருப்பத்தக்கதான். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல திருப்பக்கூடிய வல்லவர். எகிப்தியருக்கு தயை கிடைக்க பண்ணினாராம். ஏன், எதுக்கு, என்னன்னே தெரியாது. மிகப்பெரிய குழப்பத்துல, மிகப்பெரிய ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர், ஒரு கோல்டு டிரான்ஸ்ஃபர், ஒரு ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர், பிளாட் டிரான்ஸ்ஃபர், உடைமைகள் பொருட்கள் எல்லாம் உன் பக்கமாய் திரும்பும். எகிப்தருடைய எத்தியோப்பியன் வர்த்தக லாபம், சபையாருடைய நெடிய ஆட்களாகிய சபையாருடைய வர்த்தக லாபம் உன்னண்டை வரும். வெண்கல கதவுல கர்த்தர் உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார், அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் எடுத்து வந்து கொடுக்கிறார். கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார், எகிப்தருடைய ஆவியை ஏவுகிறார், பிரஜாதிகளுடைய ஆவிகளை ஏவுகிறார், ஐசியவங்களுடைய ஆவிகளை ஏவுகிறார், அரசியல் தலைவருடைய ஆவிகளை ஏவுகிறார். கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவார். நீங்கள் தான் வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களுடைய வெளிச்சத்திற்கு ஜாதிகள், உதிக்கிற ஒளியினத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஜாதிகளின் பலத்த சேனை அப்படி தப்பா போட்டிருக்கு ஏசாயா 60ல். ஜாதிகளின் பலத்த செல்வம் உன்னண்டே வரும். அவை இந்த மாதம் கொள்ளையடிக்கிற மாதம். எகிப்தை கொள்ளையிட்டார்கள். எகிப்தை கொள்ளை எதற்கு கொள்ளையிடணும்? அவங்கள பிளஸ் பண்ண பட்டு பிறகு ஆசரிப்பு கூடாது கொடுக்கும்படி, தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்படி, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கும்படி, இருதயத்தை விசாலமாய் திறக்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசிரியத்து கொடுக்க வைக்கிறார். காரணம், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. விசுவாசிலிருந்து வரல ஐயா, தாவீது சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் ஜெயமும் உம்மாலே வருகிறது. எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலாகும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான 18:8 போட்டிருக்கு, 8:18 உபாகம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருகிற கர்த்தர் அதற்காகவே உடன்படிக்கை செய்திருக்கிறார். வாழ்க்கையில கூட இந்த பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, இந்த ஆகஸ்ட் மாதம் கொள்ளையடிக்கிற மாதம், எகிப்தினுடைய கொள்ளைகள் எடுத்து உனக்கு கொடுக்க போவார். எத்தியோப்பியாவின், தமிழ்நாட்டில், துபாயில், குவைத்தில், ஸ்டேட்ஸில் வர்த்தக லாபங்கள் உனக்கு வரும். மதுரையினுடைய வர்த்தக லாபங்கள், திருநெல்வேலி வர்த்தக லாபங்கள், சென்னையின் வர்த்தக லாபங்கள், உடுமலைப்பேட்டையின் வர்த்தக லாபங்கள், பொள்ளாச்சியின் வர்த்தக லாபங்கள், பாளையங்கோட்டின் வர்த்தக லாபங்கள் உன்னண்டே வரும்.
கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, விலையுறந்த பொருட்களை கண்டடைவோம், கொள்ளை பொருளால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இந்த பாவிகள் பேசிக்கொள்கிறார்கள், பொருளாசை உள்ளவர்கள் பேசிக்கொள். நீனோ ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கொள்ளை பொருளால் நிரப்புகிற கர்த்தர், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப ஏழு துணையா பிசாசு கொடுக்க வேண்டும். ஐயா, திருடன் கண்டுபிடிக்க மாட்டான், ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும். அவன் எந்த ஈட்டையும் பாரா, ஏழு மடங்கு பிள்ளைகளுக்கு திரும்ப வருவதாக. கொள்ளை பொருளால் வீடுகளை நிரப்புவீராக, அறைகளின் அருமை இனிமையான பொருட்கள் நிறைந்திருப்பதாக, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் விலகட்டும், மன தாங்கல்கள் முறியட்டும், குடும்பங்கள் இணையட்டும், கோர்ட் கேஸ் முடியட்டும். ஐயா, திருமண காரியங்கள், வீடு வாங்க, சொத்து வாங்க, எங்க பிள்ளைகளை பலப்படுத்தும்படி சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்புகிறேன். இந்த வார்த்தையை கனப்படுத்த விரும்பினால், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி விரும்பினால், என் கர்த்தருக்கு விதைக்கலாம், கொடுக்கலாம். கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் வருகிறது. நிச்சயமாக கர்த்தருக்கு ஏற்ற பலனை தருவாராக. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.